ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு பள்ளியில் வந்திருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தாங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இதில் மொத்தமாக 8 வகையான பணிகள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிளர்க்கு, ஸ்டியோனோ, ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேலரியும் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மினிமம் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸிமம் ஏதோ ஒரு டிகிரி வரைக்கும் படித்து ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்ளை பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மெண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள், நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் உங்கள் மாவட்ட வேலை வாய்ப்புகளையும் சரி, மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளையும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில அப்டேட்ஸ் உடனுக்குடன் நான் இதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த குரூப்பில் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க இல்லை ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வேலைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். இதற்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இதில் வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டியோனோகிராஃபரு, சிவிலியன் மோட்டார் டிரைவர் இந்த மாதிரி மொத்தமாக 8 வகையான பணிகள் கொடுத்துருக்காங்க. பணிகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிவிலியன் மோட்டார் டிரைவர் அப்படிங்கிற இந்த பணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 19,900 வந்து கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கும் இதே சேம் சேலரி தான். ஸ்டியோனோகிராஃபர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 25 நீங்கள் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட அலவன்ஸு, ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 26 கூட கிடைக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதை அந்த வேகன்சி வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கில் அன்ரிசர்வ்டுக்கு ஒரு 3 வேகன்சி, இடபிள்யூஸ்க்கு ஒரு வேகன்சி, எஸ்சிக்கு ஒரு வேகன்சி, எஸ்டிக்கு 2 வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஓபிசிக்கு ஒரு 3 வேகன்சி, ஓகேங்களா. இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரித்து கொடுத்துட்ருக்காங்க இந்த பாக்ஸில். அதே மாதிரி போஸ்டிங்ஸுக்கு தகுந்த மாதிரி கல்வி தகுதியும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டியோனோகிராஃபர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஸ்டியோனோகிராஃபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற எந்த போஸ்டிங் அப்படின்னா இதே மாதிரி இதற்கும் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். சிவிலியன் மோட்டார் டிரைவர் அப்படின்னா நீங்கள் 10th படிச்சிருந்தால் போதுமானது, உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். குக் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மெட்ரிகுலேஷன், அதாவது 10th நீங்கள் படிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் குக்கிங் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி தான் வந்து போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்வி தகுதி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு டிசரபிளாக இன்னொரு குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஓகேங்களா. அது இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ட்ரேட் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு வயது வரம்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லோவர் டிவிஷன் கிளர்க்கு அண்ட் டிரான்ஸ்லேட்டர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 18-25 வயது வரைக்கும் இருக்கலாம். மீதி இருக்கக்கூடிய சிவிலியன் மோட்டார் டிரைவரு இதற்கெல்லாம் நீங்கள் 18-27 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. நீங்கள் ஓபிசி கேண்டட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா 3 வருடம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 5 வருடம் அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருடம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். எல்லாருக்குமே ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது அப்ளிகேபிள் தான். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஒரு 50 ரூபாய் நீங்கள் டிடி எடுத்து அனுப்பணும். அப்ளிகேஷன் பேக்கில் அந்த டிடியோட காப்பி அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும். டிடி எடுக்க வேண்டிய முகவரியும் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இப்போ வர போகிற 25, அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 4 பேப்பரில் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 அப்படின்ட்டு. பேப்பர் 1 ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். பேப்பர் 2 வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். பேப்பர் 3 வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். பேப்பர் 4 வந்து நியூமரிக்கல் ஆப்டிடியூடு இருக்கும். ஒவ்வொரு டாபிக் வைஸாக எவ்வளோ கொஷின் இருக்குது, எத்தனை மார்க்கு இருக்கும், எவ்வளோ நேரம் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் நீட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி அதற்கான சிலபஸும் கொடுத்துட்ருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லேயே, ஓகேங்களா. ஸோ என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த வேலைக்கு வந்து போஸ்ட்டில் தான் வந்து அனுப்புவீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை. நீங்கள் அப்ளை பண்ணும்போது, ஓகேங்களா, போஸ்ட்டில் அனுப்பும்போது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுவீங்க. ஒரு சிலர் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கட்டாயம் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்ருக்காங்க இந்த பாக்ஸில். லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னா அதற்கு உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு என்னென்னலாம் இணைக்கணும், பர்டிகுலராக வந்து குறிப்பாக இந்த டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே நீட்டாக கொடுத்துட்ருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதற்கு மேலே சைன் பண்ணிவிட்டு இங்கே கேட்டிருக்கக்கூடிய உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில்லப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது டிகிரி படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் இருக்குது. அதெல்லாமே கரெக்டாக ஃபில்லப் பண்ணிக்கோங்க. தேவையான ஆவணங்கள் எல்லாமே நீட்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. என்னென்ன அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்
பர்மனன்ட் ஜாப், இது மட்டும் இல்லாமல் பர்மனண்டான ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களாவது கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. உங்கள் ஊர் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.